எபிசோட் த்ரீ முந்தைய எபிசோட்ல அமுதனும் நேகாவும் ஒருத்தர ஒருத்தர மீட் பண்ணிக்க போறத பார்த்தோம் அவங்க கூடவே தருணும் நிவேதாவும் போறாங்க பரஸ்பரம் போட்டோவில் மட்டுமே பார்த்து சம்மதம் சொல்லிய பிறகு பேசப்பட்ட இந்த திருமணத்தில் அமுதனும் நேகாவும் எதிரும் புதிருமாய் முழுதாய் ஒருவரை ஒருவர் பார்க்க இன்னும் ஓரிரு நிமிடங்களில் அந்த மதிப்புமிகு தருணத்தை எதிர்பார்த்து பெண்கள் இருவருமாய் பயணித்துக் கொண்டிருந்த அந்த கடற்கரை சாலையின் ஓரமாய் இருந்தது அந்த தீம் பார்க் சாலையின் மறுபுறம் நீல வண்ண கடல் பார்க்கின் வாயிலில் சற்று தூரமாகவே வண்டியை நிறுத்தி இருந்தான் தருண் வண்டியிலிருந்து இறங்கிய அமுதன் அதோடா என்று அவர்களை சுட்டிக்காட்ட எங்கே என்றபடி ஹெல்மெட்டை கழற்றியபடி தலைமுடியை சரி செய்த தருண் எதிரே நின்ற நிவேதாவை பார்த்து பிரமித்துப் போனான் யாருடா கூட உன்னை மாதிரி ஹே நிவே அவங்க நம்மளை பார்த்துட்டாங்கப்பா உடம்பெல்லாம் தடதடக்குது என்று நேகா அவளின் கரம் பற்றிய போது எங்கே என்று தன் பார்வையை விட்ட நிவேதா முதன்முதலில் சந்தித்தது தருணின் விழிகளை பார்வைகள் மோதி திகைத்து நின்ற அந்த அந்த இருவரின் நெஞ்சங்களிலும் சிற்ப செதுக்களாய் பதிந்து போனது பெண்கள் இருவரும் தவிப்பாய் நடை தடுமாறி நிற்க இளைஞர்கள் அவர்களை நோக்கி வந்தனர் அசத்துத்தனமான புன்னகை பரிமாறல்களுக்கு பின் சாப்பிட்டீங்களா என்று கேட்டான் தருண் உம் தலைகள் மட்டும் அசைந்தன நுழைவு சீட்டுகளை பெற்ற பின் மச்சான் நாங்க அந்த பக்கமாய் போறோம் என்று நேகாவின் கரம் பற்றி இழுத்து ஓடினான் அமுதன் ஹே நான் அமுதனின் செவிகளில் தருணின் குரல் விழுந்தால்தானே இது என்ன முன்ன பின்ன அறியாதவனுடன் என்ற திகைப்பில் நின்ற நிவேதா ஒரு மரத்தை சுற்றி கட்டப்பட்டிருந்த திண்டில் அமர்ந்து விட்டாள் போற வர்றவங்களை அவள் வேடிக்கை பார்க்க தொடங்க தருண் இங்கோ சென்று விட்டான் இந்த பேச்சை கேட்டு வந்தது எத்தனை கூட கூட்டிட்டு என்ற நினைப்பு கொஞ்சமேனும் இருந்தால் தானே அமர்ந்திருந்தவள் பக்கத்தில் ஒருத்தன் வந்து அமர்ந்ததை சில நிமிடங்களுக்கு பின்னால் தான் உணர்ந்தாள் நிமிர்ந்து தருணை பார்த்தவள் வெட்கம் கலந்து அசட்டுத்தனமான புன்னகை ஒன்றை வெளியிட என்ன என்று புருவ அசைப்பில் விசாரித்தான் என்ன பேசுவது எப்படி ஆரம்பிப்பது என்ற குழப்பத்துடன் தலைகுனிந்து கொண்டவள் துப்பட்டாவின் நுனியை முறுக்கிக் கொண்டிருந்தாள் அவன் அவளின் கூச்ச உணர்வை போக்கும் வகையில் மாலை ஐந்து மணி வரை இப்படியே உட்கார்ந்திருக்க முடியாது என்றான் என்னது பாவம் அந்த துப்பட்டா பார்க்க பரிதாபமா இருக்குல்ல உனக்கு பட்டென்று விரல்களை விடுவித்துக் கொண்டவள் நான் கிளம்புறேன் என்று எழுந்தாள் ஏன் நுழைவு கட்டணத்தில் நாலு உயிர்களுக்கு வயிறார சாப்பாட்டு போட்டிருக்கலாம் இப்ப பயன்படுத்தாம வீணடிப்பது பாவம் தானே என்றான் நான் என்ன பண்றது கண்முன்னே இத்தனை விளையாட்டுகள் ஒவ்வொன்றாய் ஆழ்ந்து அனுபவிக்கலாமே நல்ல கதைதான் நான் உங்களோட வரணும் இத்தனை ஆண்கள் இருக்கிற இடத்தில் என் கூட வர்றதில் என்ன நஷ்டமா உனக்கு ஆட ஆமாம் தானே எந்த விளையாட்டு என்றாலும் அங்கே ஆண்களும் இருப்பார்கள் தானே இருந்தாலும் இவனுடன் என்னவென்று புரியாத ஒருவித உணர்வில் மனம் தத்தளித்தது நான் இதை வெளியே போகல இங்கேயே இருக்கேன் நீங்க மட்டும் போய் விளையாடிட்டு வாங்க நீங்க நான் போவேன் ஏன் நான் இப்படி உட்கார்வதில் உங்களுக்கு என்ன சிரமம் எந்த சிரமமும் இல்லைன்னு சொல்ல முடியாது மனதுக்கு பிடித்த அழகான ஹம் என்ன பேச்சு இது என்று கோபித்துக் கொண்டவளை பார்த்து தன் பேச்சை நிறுத்தியவன் ஹலோ என்ன அவசரம் சொல்லிட்டு இருக்கேன்ல அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி பொறுமையாய் கேளுங்க என்ற போது சரி சொல்லுங்க என்றால் பொறுமை வேணுங்க இப்படி எடுத்தேன் கவுத்தேன்னு இருக்க கூடாது ஏன்பா ஏன் ஏன் இப்படி என்ற தோரணையில் அவள் கை சைகையால் கேட்க மனதுக்கு பிடித்த அழகான இந்த சூழலை ஏன் வீணாக்கணும்னு கேட்க வந்தால் நீ என்னவோ அந்நேரம் ஹோ என்ற உற்சாக குரல்கள் அந்த இடத்தை கலகலப்பாக்க நிவேதாவின் பார்வையும் கவனமும் இடம் மாறியது அடங்கி இருந்த உற்சாக குமிழ்கள் என்று ஒரு விளையாட்டை காட்டினான் இருவரும் ஓரிரு விளையாட்டுகளில் உற்சாகமாய் பங்கு கொண்டு ரோலர் கோஸ்டரில் ஏறி அமர்ந்த போது அதே உற்சாகம் நீடிக்கத்தான் செய்தது ஆனால் அதன் அதிரடியாக வேகம் கொடுத்த திகிலில் அவளின் அப்போதைய ஆறுதல் தருண் மட்டுமே அதை விட்டு கீழே இறங்கிய பின்பும் சமநிலை அடையாமல் தள்ளாடிய உடலை மென்மையாய் அணைத்து ஓரிடத்தில் அமர வைத்தவன் அவள் தெளிவு அடையும் வரை அவளை விட்டு விலகவில்லை உள் மனசுல இருக்கிற தெம்பு உன் உடம்புக்கு இல்லை இல்ல என் உடல் அத்தனை பலவீனமாக இல்லை கால் வயிறும் அரை வயிறுமாய் பட்டினி கிடந்த உடலின் கட்டுக்கோப்பை காப்பாற்றுகிறேன் என்று உடல் நலனை கெடுத்துக் கொள்வது இந்த விஷயத்தில் எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரிதான் நிறைய பெண்களோட பழக்கமோ பட்டென்று கேட்டவள் பின்பு தன்னையே நொந்து கொண்டாள் என்ன நினைப்பான் என்னை பற்றி என்ன மாட்டானா நிறைய பெண்கள் அம்மா பாட்டி அத்தை அத்தை தங்கைகள் மகள்கள் என்று எங்கள் குடும்பம் பெரியது ஓ உன் குடும்பமும் அப்படித்தானே பெண்கள் இல்லாமல் ஒரே ஆண் வாரிசுகள் தானோ என் குடும்பத்தில் என்னை தவிர வேறு யாரும் தெரியாது வளர்ந்தது படித்தது எல்லாம் ஹோமில் இப்போது என்னோட ஒரே உறவு நேகாவும் அவள் குடும்பமும் தான் குரலில் இழையோடிய சோகம் அவனை என்னவோ செய்தது போலும் அதனால் என்ன நீயும் இனி நம் குடும்பத்தில் ஒருத்திதானே ரொம்ப பெருந்தன்மையான மனசுதான் உங்களுக்கு அந்த பெருந்தன்மையை கொண்டாட பழச்சாறு அருந்துவோமா அவளுக்கும் குளிர்ச்சியா ஏதேனும் குடிக்க வேண்டும் என்று தோன்றவும் சரி என்று எழுந்தவள் ஆனா செலவு என்னோடது என்றால் இதில் என்ன நீ செலவு செய்தா என்ன நான் செலவு செய்தா என்ன ரெண்டும் ஒண்ணுதானே ஆ கேள்வி அவள் நோக்க ஒரே குடும்பம் இல்ல அதைச் சொன்னேன் படச்சாறு குடித்து கொண்டிருக்கையில் நேரெதிர் இருக்கையில் அமர்ந்திருந்த ஜோடி அவர்கள் கண்களில் பட்டது பள்ளி வயதில் இருந்த அந்த இருவரும் அக்கம் பக்கம் ஆட்கள் இருக்கிறார்களா என்ற லஜ்ஜை துளியுமின்றி புரிந்து கொண்டிருந்த சில்மிஷங்கள் முகத்தை சுளித்தவளை பார்த்து என்னாச்சு என்று கேட்டான் அங்கே பாருங்க அவள் சுட்டிக்காட்டிய இடத்தை பார்த்தவன் ஏதோ அவங்களால முடிந்தது என்றான் சிரித்துக்கொண்டே ஏன் இப்படி பொறுப்பில்லாம பேசுறீங்க நான் என்ன செய்வது என்பது போல தோளை குளிக்கினான் இப்ப வர்ற எல்லா படங்களிலும் இதே கதைதான் ஓடுது இப்படி பண்ணாதீங்க தப்பு தப்புன்னு புத்திமதி சொல்றேன்னு இல்லாததையும் பொல்லாததையும் காட்டும் போது அவன் மனதில் அவன் வயது பயனும் பெண்ணும் பண்ற தப்பு மட்டுமே பதியுது படம் சொல்ல நினைக்கிற நீதி அவனின் இதய உணர்வுகளில் மூழ்கி போகுது இவங்களை யார் புத்தி சொல்லு அழைத்தது என்னை பொறுத்த வரையில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தண்டிப்பதற்கு முன்பு இவர்களை தண்டிக்கணும் மக்களை பற்றி என்ன நினைச்சிட்டு குழந்தை போதே காதல் வருகிறதாம் கர்மம் கர்மம் ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் நாங்க அந்த பீல்டில் இருக்கிறவங்க ஒன்னாப்பு படிக்கிற பையன் லவ் லெட்டர் எழுதுறான் பத்து வயது பிள்ளை பள்ளியில் பெயிண்ட் அடிக்கிற வர்றவனை பார்த்து பள்ளை காட்டுது கண்டிக்க முடியல கண்டிச்சா அந்த ஆசிரியர் மேல வீண் பழி எட்டாவது வகுப்பில் பக்கத்து பள்ளிக்கு ஜோடியாய் நம்மளை பார்க்கும் போது கேட்காமல் என்னமா இது தப்பில்லையா என்றால் நாளை பேப்பரில் போட்டோ வரணுமான்னு கேட்கிறாங்க என்ன பண்றது ஏது செய்யறதுன்னு புரியல எனக்கு ஒன்னே ஒன்னுதான் புரிய மாட்டேங்குது பள்ளி சீருடையில் கண்ட கன்றாவியையும் காட்டுறவங்களுக்கு வீட்டில் தன் பிள்ளைகள் அதே சீருடையில் போகும்போது பகீர் என தோணாதா அப்ப காதல் தப்புன்னு காதல் காதல் தேவை மனித வாழ்க்கைக்கு இல்லனா உயிரோட்டமே இல்லை ஆனா அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வேணாம் வாழ்க்கையில் ஒரு உயர்நிலையை அடைந்து செட்டில் ஆன பிறகு காதல் வரட்டும் பிஞ்சிலே பழம் பழுக்கிறது கெடுதல் தானே ஒரு பயிர் வளர்வதற்கு கூட காத்திருத்தல் அவசியம்தானே மேடை பேச்சுகளில் எல்லாம் பழக்கமா ஆசிரியர் வேலை என்றால் சும்மாவா குழந்தைகள் கல்விக்காக எவ்வளவோ செலவு செய்கிறோம் இந்த விஷயத்தில் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் இல்லையா அப்போ காதல் என்பது தன்னையே நிலைநிறுத்திய பிறகு வரணும்னு சொல்ற அப்படித்தானே ஹம் அப்படின்னா நம்மள மாதிரின்னு சொல்லு திகைத்து நிமிர்ந்தால் நிவேதா அடுத்த அத்தியாயம் நாளைக்கு பார்க்கலாமா